வணக்கம் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உதவி தொடக்க கல்வி அலுவலர்கள் ஊக்குவிப்பாலும் ஆசிரியர்கள் முயற்சியாலும் தேசிய அளவில் விருதுகளை குவிக்கும் வலங்கைமான் ஒன்றிய அரசு பள்ளிகளை பற்றி பார்க்கலாம். ஓர் ஆசிரியர் வேலை தேர்ச்சியை உயர்த்தச் செய்வது மட்டுமல்ல, ஒவ்வொரு மாணவனின் ஒழுக்கத்தை இந்த உலகத்தில் வாழ தேவையான அடிப்படை தகுதிகளை உருவாக்குவதுதான். மாணவர்களுக்கு யார் ஒருவர் கனவு ஆசிரியராக இருக்கிறாரோ அவரே நல்லாசிரியராவார். போதை பழக்கமற்ற, வன்மமற்ற, சாதி மத இன பேதமற்ற, பெண் பித்தற்ற, வட்டி வியாபாரமற்றவர்களாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். மாணவனின் அடிப்படை தகுதிகளை உருவாக்குவது மட்டுமல்லாது, இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதிகளை மாணவர்களிடத்தில் உருவாக்குபவர்களாகவும் ஆசிரியர்கள் விளங்குகின்றனர். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருக்கும் இடங்கள் கல்வியின் கோயில்களாகும். அந்த வகையில் தற்சமயம் கல்வியை வழங்கும் கோயில்களாக வலங்கைமான் ஒன்றிய பள்ளிகள் மாறி வருவது இப்பகுதி மக்களின் மகிழ்ச்சியாக மாறியுள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை கல்வியில் வளர்ச்சி கண்டு வரும் மாவட்டங்களில் திருவாரூர் மாவட்டமும் ஒன்று. பெரும்பாலும் கிராமப்புறங்களை கொண்ட வலங்கைமான் ஒன்றியத்தில் சில வருடங்களாக தொடக்க கல்வி வளர்ச்சியான பாதையில் செல்வது இப்பகுதியில் உள்ள தொடக்க கல்வியில் பணியாற்றும் அரசு பள்ளி ஆசிரியர்களாலும் உதவி தொடக்க கல்வி அலுவலர்களாலும் சாத்தியமாகி உள்ளது. பெரும்பாலும் விவசாய தொழிலாளர்கள், செங்கல் சூளை தொழிலாளர்களின் பிள்ளைகள் அதிகம் படிக்கும் வலங்கைமான் ஒன்றிய பகுதிகளில் தரமான கல்வியை இவ்வொன்றிய ஆசிரியர்கள் கற்றுத்தருவதால் ஆங்கில பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் கூட அரசு பள்ளிகளில் சேர்ந்து வருகின்றனர். பெரும்பாலான ஆசிரியர்கள் தங்கள் பள்ளி மாணவர்களை மாநில தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற செய்து வெற்றி பெற செய்வது வருடந்தோறும் நடைபெறும் சிறப்பு நிகழ்வாக உள்ளது. குறிப்பாக கடந்த 2013 டெல்லியில் நடந்த தேசிய அளவிலான அறிவியல் போட்டியில் தேசிய அளவில் 2ம் இடம் பெற்று இன்ஸ்பயர் விருதினை இனாம் கிளியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பெற்றதும், அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து இன்ஸ்பயர் விருதினை நாத்தாங்குடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மின் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் கடல் அலைகள் மூலம் தொடர் மின்சாரம் உற்பத்தி செய்யும் கருவியை கண்டுபிடித்ததற்கு விருது பெற்றது. தொடர்ந்து தெற்கு வளவேலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மாணவன் வடிவழகன் கண்டுபிடித்த குப்பை சேகரிக்கும் வண்டி மாநில அளவிலான அறிவியல் புத்தாக்க போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்றது. அதேபோல் தேசிய அளவில் 2014 அகமதாபாத்தில் நடந்த DFC எனும் டிசைன் ஃபார் சேஞ்ச் போட்டிகளில் வலங்கைமான் ஒன்றிய பள்ளியான மாணிக்கமங்கலம் நடுநிலைப் பள்ளி நர்சரி அமைப்பதற்கான விருதையும், 2015 தொடர்ச்சியாக நல்லூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி எளிய நவீன கற்பித்தல் முறைக்காக DFC விருதினை பெற்றதும் வலங்கைமான் ஒன்றிய பள்ளிகளின் சாதனையாக தொடர்கிறது. அரசாங்கம் கல்வியினை இலவசமாக வழங்கினாலும் அக்கல்வியினை கடமைக்காகவும் ஊதியத்திற்காகவும் செய்யாமல் நல்ல தரத்துடனும் சாதனையுடனும் வழங்கும் வலங்கைமான் ஒன்றிய ஆசிரியர்களையும் ஆசிரிய பயிற்றுனர்களையும் உதவி தொடக்க கல்வி அலுவலர்களையும் நமது ஹெட்லைன்ஸ் டிவியின் சார்பாக பாராட்டிக் கொள்கிறோம்.